இந்த ஒயர் குடைக்கு 2.5 ரோல் வந்து செலவாயிருக்குது. மணி வந்து 150 கிராம் வந்து தேவை. இதில் வந்து நான் வீடியோவில் முதல்ல 28 பீஸ் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் அடி போட்டதுக்கப்புறம் 2 பீஸ் ஜாயின் பண்ணி 30 பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம். 8 அடி அளவில் 30 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள். பொருளுங்க வந்து நிறைய போடலாம், அந்தளவுக்கு அகலமாக இருக்குது. ஏன்னா அடி 13 வரிசை வச்சதுனால இந்தளவுக்கு வந்து அகலமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடையும் வந்து மாடலாக இருக்குது. 8 அடி அளவில் 28 ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ அடி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 8 அடி அளவுள்ள ஒயரை ரெண்டாக மடிச்சிக்கின்னு இந்த ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுட்டு சரிசமமாக இருக்கான்னு பார்க்கணும். இதுவும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு 28 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஒயரு, இன்னும் 26 ஒயர் இருக்குது. அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிறேன். 28 பீஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வரிசை வந்து இந்த அளவுக்கு விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ரெண்டாவது வரிசை ரெண்டாவது வரிசை வந்து போட்டுட்டேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு மூணாவது வரிசை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது வரிசையில் எவ்வளோ ஒயர் வந்து இந்த சைடில் விட்டோமோ அதே போல் விட்டு கட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வரிசையில் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு முதல் வரிசையை சென்ட்ரு பாயிண்ட்டாக முடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மூணாவது வரிசை இந்த சைடில் கூட திருப்பி போட்டுக்கலாம். அளவு வந்து சென்டர் பாயிண்ட் அளவு எடுக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் வந்து அளவு எடுக்கணும். மூணாவது வரிசை மொத்தம் வந்து 13 வரிசைன்றதுனால சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த சைடில் 6 வரிசை, இந்த சைடில் 6 வரிசை போடலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி தான் 13 வரிசையும் இதே மெத்தேடில் தான் போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். 28 பீஸ் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 பீஸ் வந்து இதில் அடியில் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த அளவு எவ்வளோ அதை வச்சுட்டு இப்படி திருப்பி போட்டுக்கினே வரணும். ஏன்னா வந்து ஒயர் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால
இன்னும் ஒரு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணால் கூட இன்னும் அகலமாக வரும். இதில் வந்து பாருங்கள் இந்த அளவு எடுக்கணும். இந்த நீட்டிலேருந்து இப்படி போட்டுட்டு வரணும். அடி வந்து நான் 13 வரிசை போட்டுட்டேன். இந்த முடி வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. இன்னும் அதை முடிச்சு கழட்டில் அப்புறம் கழட்டிக்கலான்னு போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை எந்த அளவுக்கு இது பண்ணி கட் பண்ணிக்கலான்னு, இந்த அளவுக்கு ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் அதே போல் ஒரு வரிசை போட்டால் மொத்தம் 30 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அடி 13 வரிசை போட்டுட்டு குச்சி சொருவிருக்கேன் நல்லா ஸ்டிப்பாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மணி ஒயர் கூடன்றதுனால ஏணிப்படி முடிச்சில தான் வந்து போடணும். மேலே வந்து ஒரு 5 வரிசை போடலான்னு இதே போல் நாட் போட்டுகிட்டே வந்து இப்படியே சுற்றிட்டு வந்து மீண்டும் இந்த சைடு வந்து இங்கே வந்து நிறுத்தணும். நிறுத்தினதுக்கப்புறம் தான் ஏணிப்படி முடித்து போட்டு இந்த ரெண்டு வரிசையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வரிசை போட்டு முடிச்சிட்டேன். ஏணிப்படி ஸ்டெப் வந்து இப்போ போட்டுக்கலாம். அந்த ஒயரை வந்து கீழே லூஸ் பண்ணி விட்டுட்டு அதே ஒயரை மேல் நோக்கி விடணும். மேல் நோக்கிட்டு ரன்னிங் ஒயரை தான் வந்து மடித்து அந்த மேல் நோக்கின ஒயரோட ஹோல்ஸ் உள்ளே விட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து மீண்டும் அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு இழுத்துக்கணும். இப்போது ரெண்டு ஒயரை வந்து நல்லா பொருந்தணும். அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து ஏணிப்படி ஸ்டெப்பு. இப்போது ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வரிசையும் போட்டு முடித்தாச்சு. ரெண்டாவது வரிசைக்கு மீண்டும் ஏணிப்படி ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு மீண்டும் ஒரு முறை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து 3வது வரிசை. மொத்தம் வந்து நான் 5 வரிசை கீழே வந்து போடலான்னு இருக்கிறேன்.
மேலே 5 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுக்கலாம். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே போல் இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். ஒரு வரிசை முழுக்க இந்த மெத்தடில் தான் போடணும். இந்த மாதிரி ஒரு வரிசை போட்டுட்டேன். இப்போ மணி கோத்துக்கலாம். இந்த மணி வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு தான் கோக்கணும், இல்லைன்னா உள்ளே போவாது. மணி கோத்தாச்சு. ஃபுல்லாகவே வந்து மணி கோத்துட்டு அப்புறம் கூட நாட் போட்டுக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமாக வீடியோவுக்காக ஒவ்வொன்றா கோத்துட்டு நாட் போட்டதுக்கப்புறம் மிச்சம் கோத்துக்கலான்னு இருக்கேன். இந்த முனையை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கங்க. அடுத்து இதில் இந்த மாதிரி ஒரு மணியாக கோத்துட்டும் நாட் போட்டுக்கலாம். ஒரு வரிசை முழுக்க மணி கோத்துட்டு அப்புறம் கூட நாட் போட்டுக்கலாம். ஒரு வரிசை மட்டும் ஒரு மணியாக கோத்து போட்டுட்டேன். இப்போ 5 மணி 6 மணி ஒவ்வொரு வரிசையிலையும் கோத்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து இந்த மாதிரி கோத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா கோத்தா வந்து லேட் ஆகுது, அதனால் இந்த மாதிரி கோத்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து இழுத்து போடணும்.
தப்பா போட்டுக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் நல்லா டைட்டாக போடணும், வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஒரு ஒரு மணியாக கோத்து கூட போடலாம், ஆனால் இந்த மணி வந்து கோக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஓரளவுக்கு போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இது 10 வரிசை போட்டிருக்கேன். இப்போ மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை வச்சு தான் போடணும். முதல் வரிசை வந்து கொஞ்சம் சரியாக வராது, அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கும். மேலே வந்து 6 வரிசை போடலான்னு இருக்கேன். மடிச்சு சுருக ஒரு வரிசையும் ஏற்கனவே அடியில் வந்து 5 வரிசை போட்டிருக்கேன், அதனால் மேலேயும் அதே போல் 5 வரிசை போட்டுக்கலான்னு இருக்கேன். இதுவும் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த 5 வரிசையும் போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வரிசை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஏணிப்படி ஸ்டெப் போட்டு இந்த வரிசையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வரிசையை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒயரை வந்து கீழே வந்து இப்படி கீழே இழுத்துட்டு அதே ஒயரை மேலே இழுத்துக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து மடித்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் வச்சுட்டு நல்லா செட்டாக அமையிறாப்புல ரெண்டு ஒயரும் ஒன்றா சேர்ந்தாப்புல இழுத்துக்கணும். ஒயர் கூட வந்து போட்டு முடிச்சிட்டேன். 6 வரிசை மேலே போட்டிருக்கேன், 1 வரிசை வந்து மடித்து சொருகிறதுக்கும், 5 வரிசை கீழே 5 வரிசை போட்டிருக்கேன், அதே போல் மேலேயும் 5 வரிசை போட்டுட்டேன். இப்போது மடித்து 1 வரிசை இந்த மாதிரி மடித்து சொருகிக்கணும்.